உங்கள் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் எமது சவுதி அரேபியா தமிழ் செய்திகளை எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்து கொண்டிருக்கும் எமது தாயக வாழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவில் செயல்பட தொடங்கியது சவுதி அரேபியா வேலைக்கான திறன் தேர்வு மையங்கள். 42 வகையான வேலைவாய்ப்பு விசாவுக்கான திறமையான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தேவையான திறன் தேர்வை சவுதி அரேபிய அரசு அமுல்படுத்தி இருக்கின்றனர். இதற்காக இந்தியாவின் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருக்கும் ஈரம் டெக்னாலஜிஸ் தேர்வு மையம். இந்த மையம் ஏற்கனவே செயற்பாட்டில் இருக்கின்றது. இதை தவிர ஒரிசாவில் இருக்கும் ஹட்டாக் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஹெரக்பூர் மற்றும் லக்னோ பீகாரில் ஹோபல்கஞ்ச், கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, மும்பை ஆகிய இடங்களில் பல்வேறு ஏஜென்சிகளின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையங்கள் இருக்கின்றன. தேர்வில் கலந்து கொள்ள சான்றிதழ் தேவையில்லை. முதலில் விண்ணப்பதாரர் வலைதள முகவரியில் சென்று தங்களது பாஸ்போர்ட், மொபைல் போன் மற்றும் மின்னஞ்சல் முகவரி உட்பட்டை பதிவு செய்ய வேண்டாம். முதல் கட்டமாக எலக்ட்ரீசியன், பிளம்பிங் மற்றும் ஆட்டோமெட்ரிக் எலக்ட்ரீசியன், வெப்பமூட்டும் காற்றோட்டம் மற்றும் ஏசி வெல்டிங் மற்றும் 29 வேலைவாய்ப்பு விசாவுக்களுக்கான திறன் தேர்வு தொடங்கியிருக்கின்றது. இரண்டாம் கட்டமாக கட்டடம் கட்டுதல், டைல்ஸ் வேலை, பிளாஸ்டிக் மற்றும் ஹார்பன்டிங் மற்றும் ஹார் மெக்கானிக் ஆகிய பிரிவுகளில் 42 விசாவுக்கான திறன் தேர்வு நடைபெறும். இதில் ஹார்பன்டரி வேலையும் உண்டு. சுமார் 71 வகையான தொழில்களுக்கு திறன் தேர்வை சவுதி அரேபியா கட்டாயமாக்கி இருக்கின்றன. டெல்லியில் இருக்கும் சவுதி அரேபியா தூதரகம், மும்பையில் இருக்கும் சவுதி அரேபியா தூதரகம் ஆகியவை குறிப்பிட்ட பதவிகளுக்கான தேர்வை முடித்த பிறகு விசா ஸ்டாம்பிக்கைக்கான பாஸ்போர்ட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏஜென்சிகளின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்களாக வீட்டு வேலை செய்பவர்களாக நிறைய பேர் தொழில் புரிகின்றார்கள். இதில் இலங்கை இந்தியர்கள் நிறைய பேர் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றனர். இதில் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வீட்டு தொழிலாளர்கள் அவர்கள் பணி செய்யும் வீட்டு ரகசியங்கள் செய்திகளை வெளியில் சொல்வது நிறுவனமானால் 2000 ரியால் அபராதம். தற்சமயம் டிக்டாக் வலைதளங்கள் இருக்கின்றது. இந்த வலைதளங்களை பயன்படுத்தி நிறைய பேர் உங்கள் வீடுகளில் இருக்கும் முதலாளிகளுடைய மனைவிகள், பிள்ளைகளை நீங்கள் வீடியோ எடுத்து உங்களுடைய டிக்டாக் பதிவுகளை போடுகின்றீர்கள். இதில் அவர்களுடைய அனுமதியுடன் இந்த பதிவுகளை நீங்கள் போட்ட வண்ணம் இருக்கின்றீர்கள். அனுமதி இல்லாமல் நீங்கள் சில வேலைகள் செய்யும் பட்சத்தில், அதாவது சமூக வலைத்தளங்களில் பகிரும் பட்சத்திலோ அல்லது அவர்களுடைய வீட்டு ரகசியங்களை ஏனையவர்களுக்கு பகிரும் பட்சத்திலோ உங்களுக்கு அபராதம் சிறை தண்டனை இருக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதில் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயிக்கப்படாத வேலைகள், ஆரோக்கியத்துக்கு கீடான வேலைகள், கண்ணிய குறைவான வேலைகள் செய்ய நிர்பந்திப்பது ஆகியவை முதலாளிகளுக்கும் தடை இருக்கின்றது. ஆகவே தொழில் புரியும் இடங்களில் உங்களுடைய வீட்டு ரகசியங்களை வெளியில் சொன்னால் உங்களுக்கு தண்டனை இருக்கின்றது. இது திருத்தப்பட்ட சட்டம். உம்ரா பற்றி ஒரு செய்தி ஒன்றை பார்ப்போம். குறித்த நேரத்தில் உம்ரா நிறைவேற்ற வேண்டும். உம்ரா செய்வதற்கு அனுமதி கிடைக்க பெற்றவர்கள் தவறாமல் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் உம்ரா செய்வதற்கு வர வேண்டும். ஹஜ் உம்ரா அமைச்சகம் வேண்டுகோள். ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணங்கள் குறித்த நேரத்தில் வர முடியாமல் போனார், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்வதற்கும் புதிய அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது ஹஜ் உம்ரா அமைச்சகத்தின் விசேட தகவல். உலக அளவில் முன்னிலை, வெளிநாட்டவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கும் சவுதி அரேபியா. உலகிலேயே வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கும் நாடுகளில் சவுதி அரேபியாவும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இசிஏ இன்டர்நேஷனல் நடத்திய சமீபத்திய ஆய்வில் வெளியாகியிருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வல் நம்மில் பலரிடம் இருக்கின்றது. பெரும்பாலும் அதிக சம்பளம் வழங்க நாடுகள் செல்லவே போட்டி அதிகமாக இருக்கின்றது. அதிக சம்பளம் ஆசைப்பட்டு தவறான ஏஜென்சிகள் மூலம் பல வெளிநாடு சென்று ஏமாந்துவிடும் சம்பவங்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வரும் பணியாளர்களுக்கு அதிக சம்பளம் தருவது என்று இசிஏ மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதில் மேலும் சொல்லப்படும் விடயங்கள், சவுதி அரேபியாவில் நடுத்தர அளவில் மேலாளர்கள் பணியாற்றுபவர்களுக்கும் ஆண்டுக்கு சராசரி 83,000 பவுண்டுகள் சம்பளமாக வழங்கப்படுகின்றது. இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாய். உலகிலேயே இந்த பணிக்கு வழங்கப்படும் அதிக சம்பளம் இதுவாகும்.
முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சராசரி சம்பளம் 3% குறைந்திருந்தாலும் உலகளவில் இது அதிகபட்சம். மிக செலவினங்கள் நிறைந்த நகரமாக பிரிட்டன் இருப்பதுடன் குறிப்பாக பிரிட்டனும் ஜப்பானுக்கும் இடையில் வெளிநாட்டவர்களுக்கான ஊதிய இடைவெளி அதிகரித்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியா வரும் ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம். 1,00,000 வரை இழப்பு வழங்கப்படும் அறிவிப்பு. வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்ளும் யாத்திரைகளுக்கு காப்பீடு கொள்கை எனப்படும் இன்சூரன்ஸ் கட்டாயம் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்திருப்பதுடன் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த காப்பீட்டின் மூலம் 1,00,000 வரை மக்கள் பயனடையலாம். இதுகுறித்து அமைச்சகத்தின் அறிக்கையில் நாட்டுக்கு வெளியே வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து யாத்திரைகளும் உம்ரா காப்பீட்டுக் கொள்கை ஒரு கட்டாய ஆவணம். இதற்கான கட்டணம் விசா கட்டணத்துடன் சேர்த்து வசூலிக்கப்படும். இது 4 நிலைகள் பொழுது காப்பீட்டாளர்கள் பயன்பெறுவார்கள். அவசரகால சுகாதார பாதிப்புகள், அவசரகால கோவிட் பாதிப்புகள், பொது விபத்துகள், இறப்புகள், புறப்படும் விமானங்கள் ரத்து செய்தல் அல்லது தாமதப்படுதல் ஆகியவை அடங்கும். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21.52%, இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 87 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இதில் நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டு. நேற்றைய தினம் குவைத்தில் 5 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த தமிழர் ஒருவரின் தூக்கு தண்டனை இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய 5 பேரும் தூக்கிலிடப்பட்டனர். இதில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடக்கம். இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போதைப்பொருள் மற்றும் சமூகங்களுக்கு அச்சுறுத்தலாக செயற்பட்டமை என்ற பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் 7 பேருக்கு தூக்கு தண்டனை என்ற நிலையில் 2 பேருக்கு இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 2 பேருக்கு தூக்கு தண்டனை. எப்படி இருப்பினும் 5 பேர் தூக்கிலிடப்பட்டனர். ஒருவர் இலங்கையர். சவுதி அரேபியாவில் 2023 தொடக்கத்திலிருந்தே இதுவரையான காலப்பகுதியில் 2023 இன்றைய தினம் நாளில் எடுத்துக்கொண்டால் 7 மாதங்கள் கடந்திருக்கின்றது. ஆகவே இந்த காலப்பகுதியில் சவுதி அரேபியாவில் நீச்சல் குள மரண வழக்குகள் என்று 275 பேர் அறிக்கை கிடைத்திருக்கின்றது. தொடர்பான ஆச்சரிய தகவலை பார்ப்போம். சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 7 மாதங்களில் நீச்சல் குளங்களில் மூழ்கிய 275 அறிக்கைகளை செஞ்சிலுவை சங்கம் பதிவு செய்திருக்கின்றது. மக்காவில் 95 அறிக்கைகள், ரியாத்தில் 54 அறிக்கைகள், அல் சர்கியாவில் 31 அறிக்கைகள், ஜீசானில் 23 அறிக்கைகள் கிடைத்திருக்கின்றது. 2023 தொடக்கத்திலிருந்து அல் ஹாசிமில் பதிவு செய்யப்பட்ட அறிக்கைகள் 20 கன்றம், மதினாவில் 19 கன்றம், அசீர் பிராந்தியத்தில் 13 அறிக்கைகளும், நஷிரான் தாஃபுக் பகுதிகளில் 6 அறிக்கைகள், அல் பஹா 4 அறிக்கைகள், கையில் 3, அல் யூ ஃபைலில் 1 அறிக்கையுடன் பதிவு செய்திருக்கின்றது. நீச்சல் அனுபவம் இல்லாத குழந்தைகள் கையாள்வதில் அலட்சியமாக நடந்து கொள்வதற்கு எதிராக குடும்பங்களை சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை வழங்கியிருப்பதுடன் இந்த அலட்சியமானது நீரில் மூழ்கிய பல உயிரிழப்புகள் சேதங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது. குழந்தைகள் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளனர். குறிப்பாக திறந்த நீர் ஆதாரங்கள், நீச்சல் குளங்கள் அருகில் வசிக்கும் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தொடர்ந்து எமது தாயக வாழ் உறவுகளின் கொமன் விவரங்களை வெகுமான முறையில் படித்து விடுவோம். நண்பா, உங்கள் செய்தி 4 தினங்கள் உங்கள் செய்தி கிடைக்கவில்லை. உங்கள் செய்தியை பார்த்ததும் எங்கள் செய்தியை பார்த்துவிட்டுத்தான் தூங்க செல்வோம். உங்கள் நண்பன் முஜிபீர் ரஹ்மான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் செய்திகள் தரவில்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மற்றும் தேங்க்ஸ் சார் என்று பதிவிட்டிருக்கிறாருடைய பெயர் குறிப்பிடவில்லை. உங்களுக்கு நலம் இல்லையா என்று கேட்டிருக்கின்றார். ஆமாம். யானு வோல்க் மற்றும் ஹாய் ஹவாயு அண்ணா, எப்படி சுகம், நீங்கள் எப்படி, குட் மார்னிங் என்று சொல்லி இருக்கின்றார் சுவேந்தினி. இவர் ஒட்டிசுட்டானை சேர்ந்தவர், இலங்கை. அண்ணா வணக்கம், நான் 2 வருடம் முடிய வேறு வேலைகள் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தற்சமயம்? வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற விவரங்களை சொல்லி அனுப்புங்கள். மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார். தம்பிள் அடையாளம் தந்திருக்கின்றார். 3 நாள் நியூஸ் போடவில்லை என்று சொல்லி இருக்கின்றார் ஒருவர். வணக்கம் அண்ணா, நான் ஸ்ரீலங்கா
சம்மாந்துறை உங்கள் செய்திகளுக்கு மிக்க நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார் முகமது பஸீர். மற்றும் ஹாய் புரோ என்று பதிவிட்டிருக்கின்றார் யானுபோல். என் பெயர் சுகுணா. உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இருந்தும் 4 நாட்கள் செய்தி இல்லை, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கவலை. காரணம், இந்த செய்தி பார்த்து தான் எங்கள் மனம் ஆறுதல் ஆகின்றது. வாழ்க வளமுடன், வணக்கம் என்று பதிவிட்டிருக்கின்றார் சுகுணா. மற்றும் குட் மார்னிங் அண்ணா, ப்ளீஸ் எனக்கு சவுதி அரேபியா தமிழ் நலன்புரி சங்கம் தலைவர் போன் சொல்லுங்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் யோகேஸ்வர் பாஸ்கரன். கண்டிப்பாக நாளை தேடி தருகின்றோம். சவுதி அரேபியா நலன்புரி சங்கம் தொடர்புகள் யாராவது இருந்தால் எமக்கு அந்த இலக்கங்களை பதிவு செய்து அனுப்புமாறு கேட்டு நிற்கின்றோம். ஏனென்றால் அவருடைய தொடர்பு இலக்கம் உம்மிடம் இல்லை என்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், தேடி பார்க்கின்றோம். மற்றும் முகமது ஜித்திக் பதிவிட்டிருக்கின்றார் ஹார்ட் ஸ்ட்ரீம் வால். வணக்கம் அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார் சால்ஸ். மற்றும் 2 ஹார்ட் சிம்பல் தந்திருக்க, அவருடைய பெயரை தெரியவில்லை. குட் மார்னிங், குட் மார்னிங் என்று பதிவிட்டிருக்கின்றார் அல்ராஃபீஸ். அண்ணா நிலமா உங்கள் நியூஸுக்கு என்று பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் வெயிட்டிங் என்று பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் சிவா சிவா ஹார்ட் சிம்பல், ராமுமணி ஹார்ட் சிம்பல், வெரி குட் நியூஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார் யலால்தீன். மற்றும் காட் சிம்பிள் அடுத்தவர் தந்திருக்கின்றார். உங்களுடைய முழுப்பெயரை சொன்னால் நான் வாசித்து விடுவேன். குட் மார்னிங் புரோ என்று பதிவிட்டிருக்கின்றார். ஹாலை வணக்கம் சொற்காரா முருகன். எதுவும் பிரச்சனையா என்று கேட்டிருக்கின்றார். ஹாய் ப்ராப்ளமா புரோ என்று கேட்டிருக்கேன் யானு போல். மற்றும் ஜாஃப்னா நியூஸுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் யாமல் முகமது. இரவு வணக்கம் அண்ணா, நான் 4 நாட்களாக தகவலவில்லை, ஏனென்று கேட்டிருக்கின்றார். மற்றும் தேங்க்யூ ஸோ மச் புரோ என்று அஸ்லாமு அலைக்கும் ஸ்ரீலங்காவிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு மிக்க நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார் ரங்கநாதன் பழனி மொத்தோ. இனிய இரவு வணக்கம் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமுமணி. மற்றும் இனிய காலை வணக்கம் தங்கராசாஸ் மோசஸ். ரிஃபான் பதிவிட்டிருக்கின்றார். 3 நாள் காத்திருந்தும் உங்கள் செய்திகளுக்கு என்று பதிவிட்டிருக்கின்றார் தங்கராசா மோசஸ். ஐயா, ஒவ்வொரு நாளும் அதிகாலை உங்கள் செய்திகளை நாங்கள் காத்திருக்கின்றோம், ஏமாற்றி விடாதீர்கள். இது பலரின் வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் என்று பதிவிட்டிருக்கின்றார் தங்கராசாஸ் மோசஸ். 4 நாள் விடை அறியாத நீங்கள், அதனால் தவித்து நிற்பது நாங்கள், வழிகாட்ட வேண்டும். நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார். நன்றி உங்கள் கொமெண்ட் செய்த நல் உள்ளங்கள் உறவுகளுக்கு.